مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي رحمة الله وبركاته. இன்று நமக்கு முன்னால் சில்சிலா நக்ஷபந்தியா ஒய்சியாவினுடைய தமிழக ஹலீஃபா அப்துல் காதர் மதனி ஹசரத் அவர்கள் இருக்கிறார்கள். ஹசரத் அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய கல்வியை மதினாவில் பயின்றவர்கள். அங்கு பட்டம் பெற்ற பிறகு தமிழகத்திற்கு வந்து இறை சிந்தனையிலே ஆழ்ந்து பல இறைநேசர்களிடத்திலே மாணவராக இருந்து தங்களது தேடலினுடைய பூர்த்தியை சில்சிலா நக்ஷபந்தியா ஒய்சியாவில் ஹசரத் முகமது மாலிக் தான் பரக்காத்துகும் அவர்களுடைய மாணவராக இருந்து ஹசரத் அவர்கள் இன்று இந்த தமிழகத்தினுடைய ஹலீஃபாவாக ஹசரத் அவர்கள் திகழ்கிறார்கள். இன்று நமக்கு முன்னால் ஹசரத் அவர்கள் இருப்பது மிகுந்த பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஹசரத்தினுடைய இந்த கூற்றுகளை உரைகளை கேட்டு மட்டும் பல ஆயிரம் நபர்கள் இன்று திகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றி இருக்கிறார்கள். கேபிகே பிரைட் என்ற யூடியூப் சேனலினுடைய அந்த ஆரம்பத்திற்கு பிறகு ஹசரத்தினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இன்று 32,000 நபர்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பல ஆயிரம் நபர்கள் இன்று திகர் செய்வதற்கு ஹசரத் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். பல பல இடங்களுக்கும் சென்று திக்ரை போதிக்கக்கூடிய முழுநேர திக்ரினுடைய அர்ப்பணிப்பில் ஹசரத் அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்று அவர்களை சிந்திக்கக்கூடிய வாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஹசரத் அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய கேள்விகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. அதுக்கு ஹசரத் அவர்களுடைய பதிலை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசரத், தாங்கள் தங்களிடத்திலே ஒரு சில கேள்விகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஹசரத், முதலாவது கேள்வி, தங்களின் இளமை காலம் குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறு வயதில் நமக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு தேட்டத்தை கொடுத்தான். எப்படின்னு சொன்னால், நம்ம புக்கெல்லாம் அதிகமாக படிப்போம். அந்த மாதிரி படிக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாமிய புக்கில் வலிமாருடைய வரலாறு, அதை நம்ம படிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சு. அதை படிக்கும்போது வலிமாருடைய வரலாறை படிக்கும்போது, ஒவ்வொரு வலிமாருடைய வரலாறையும் படிக்கும்போது நல்லா துவா செய்வையா தான் நீ உரைப்பு ஆக்குவையாக. ஒவ்வொரு வரலாறும், ஏன்னா ஒவ்வொரு வலிமாருடைய இறைநேசனுடைய வரலாறு ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் அல்லாட கேட்டிருப்பேன். இது நடந்தது வந்து எனக்கு 20 வயசு இருக்கும் பொழுது. அல்ஹம்துலில்லா, இப்போ நமக்கு வந்து அல்லாட கிருபையில் 55 வயசு ஆகுது. அல்ஹம்துலில்லா, அல்லாட பெரிய கிருபை. அதாவது 35 வயசுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை எல்லாம் கொடுத்துருந்தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம சவுதிக்கு போகக்கூடிய சமயத்தில், சவுதியில் ஒரு வேலைக்காக போயிருந்தோம். அப்போது தாயிஃப் நகரில் தொழுகும் பொழுது ஒரு பையன் தொழுதுட்டுருக்கான், கீழே குர்ஆன் ஓதிட்டுருக்கான். ஓதும்பொழுது அவன் ஓதுனா அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்போது நான் நினைக்கிறேன், இவன் ஏன் அழுகிறான், இவனுக்கு விளங்கிருக்கு அழுகிறான், நமக்கு விளங்கலை அழுகலை. அப்போ குர்ஆனை வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நான் குர்ஆன் தமிழ் குர்ஆனை வாங்கி அது வந்து ஒவ்வொரு வேடாக எழுத ஆரம்பித்தேன். அது அலமதுல்லான்னு அதுக்கு என்ன அர்த்தம், இப்படியே அந்த குர்ஆன் முழு குர்ஆனையும் முடித்தேன். அலமதுல்லா முடிச்சப்பறம் எனக்கு குர்ஆனை ஓதுனா அது என்ன சொல்கிறான விளங்கும். அதுக்கப்புறம் அல்லாட துவா செஞ்சேன், அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க தெரியும்னு சொல்கிறான். யாரெல்லாம் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், நான் ஒரு ஆலிமாகணும், குர்ஆனை முழுமையாக மன்னம் செய்வேணும், எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு எல்லோரும் அந்த துளுற சமயத்தில், அதாவது நோன்பு திறக்கிற சமயத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அந்த பேச்சுமுத்த தனியாக எடுத்துகிட்டு வந்து அல்லாட துவா செஞ்சுக்கிட்டு இருப்போம். நோன்பு திறக்கும் போது கேட்கக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போது எல்லாம் கபூல் செஞ்சு எல்லா கிருபையில் நமக்கு அங்கேயே குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியமும், அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பாக்கியம் நல்லா கொடுத்தான். அல்ஹம்துலில்லா, அது நமக்கு இந்த சிறு வயசில் இந்த வலிமாருடைய புத்தகத்தை படித்து அந்த தேட்டர் இருந்ததுனால நம்ம தேடிட்டே இருந்தோம் சிறந்த ஒரு ஷேக் வேணும் சொல்லிட்டு. பல ஷேக்கை சந்தித்தோம். கடைசியாக அல்ஹம்துலில்லா நம்ம ஷேக் முகமது மாலிக் தாமத்தில் பிறந்தவங்க சந்திக்கும் பொழுது, நம்ம எதுக்கு தேடினமோ அவங்ககிட்ட இது இவங்ககிட்ட இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னு சொன்னால், இந்த நக்ஷபந்தியா வீசிய சிலசிலாவில் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க படித்தரங்கள் விளையாட்டில் எடுத்து நடந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அஹதியத் மேயத் சொல்லக்கூடிய விளையாட்டு படுத்து அடைஞ்சிக்கிட்டு மஸ்ஜித் நபின்னு சொல்லக்கூடிய நபிசாஸ் தர்பாரில் அமரக்கூடிய பாக்கியமும் நம்ம ஷேக் முகமது மாலிக் வந்து நம்மளை கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. நபிசாஸ் உட்கார வைப்பாங்க. அவங்ககிட்ட ஆன்மீகமான முறையில் பையத்தாகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். அது நமக்கு கிடைச்சிருக்கு அலமதுல்லா.
அப்போ இதெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம அதில் இறங்கணும். நமக்கு இது கிடச்சி சரி, நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் எல்லா மக்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதை மக்களுக்கு எட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். அலஹம்துலில்லாஹ். சில நக்ஷபந்தியா வைசியாவில் தாங்கள் எவ்வாறு இணைந்தீர்கள் என்பதை சொல்லிவிட்டீர்கள், அதனுடைய பயணம், இந்த இத்துணை வருட கால பயணத்தினுடைய அனுபவம் என்ன சார்? இத்தனை மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருப்பீங்க, திக்கர சொல்லிக் கொடுத்துருப்பீங்க, சொல்லிக் கொடுத்தவங்க எல்லாருமே இன்னைக்கு திக்கரில் இருக்கிறாங்களா? ஒரு சில எதிர்ப்புகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? அல்லது மக்கள்கிட்ட எப்படி இதை அணுகிறது? நிச்சயமாக இது வந்து நல்ல கேள்வி. இந்த திக்கரை பொறுத்தவரையிலையும் மற்ற திக்கர் சுபஹான் அல்லாஹ் வலஹம்துல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அக்பர் நாக்கில் சொல்லக்கூடிய திக்கரை செய்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. இது வந்து ஆன்மீக திக்கர், இதில் வந்து மூச்சில் செய்யக்கூடிய திக்கர் சரிங்களா. இதை வந்து இதுக்குன்னு நம்ம வந்து டயத்தை வந்து தகஜத்தில் கொடுக்கணும் எப்படிங்கெல்லாம் மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வர்றது கிடையாது. அவங்க எது ஈஸியாக அதை தேடி போகிறாங்க. இதில் யார் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேட்டை உள்ளவர்கள், எனக்கு அல்லாஹ் அடையணும், அல்லாஹ் நெருக்கப்படணும், அதுக்காக நான் தாஜ்ஜியத்தோடு ரெடியாக இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய அர்ப்பணம்னு சொன்னால் ஒரு காலையில் அரை மணி நேரம் சாயந்தரம் தான், அவ்வளோதான். பாக்கி 23 மணி நேரம் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அரை மணி நேரம் தான் தாஜ்ஜியத்துக்குள்ள தாஜ்ஜியத்தோடு ஒரு அரை மணி நேரம் இருக்குது. இது மாதிரி தேட்டம் உடையவர்கள் வந்து ரொம்ப குறவு. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் வந்து எல்லா மக்களுக்குமே எச்சு வைக்கிறோம். இது எப்படின்னு சொன்னால் வந்து நத்தை முத்து இருக்குதுங்களா, முத்து நத்தையில் இருக்கும். அந்த முத்து எங்கே இருக்கு சொன்னால் ஒரு லட்சக்கணக்கான நத்தையை எடுத்தாலும் அதில் ஏதாவது உள்ளே இருக்கும். அது மாதிரி நத்தையில் முத்தை தேடுற மாதிரி தான் இதை தேடிட்டு இருக்கோம் நம்ம வந்து எல்லா மக்களும் சொல்கிறோம். அதில் எல்லாம் யாருக்கு நாடுறானோ அவங்க என்ன செய்கிறாங்க, வந்து இணைஞ்சிக்கிறாங்க, பலன்பட்டுக்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஆச்சுன்னு சொன்னால் இப்போ எல்லா மக்களுக்குமே இது தேவைங்கிறதுனால இது வந்து குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் செய்யுங்கன்னு யூடியூப்பில் சொல்கிறதுனால இப்போ 10,000 மக்கள் வந்து ஆண்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அலம்துல்லா அது தனிப்பட கூட செஞ்சுட்டு அது இது செய்கிறனால என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்களுடைய இந்த ஆத்மா பிரகாசமாகி அவங்க செய்யக்கூடிய துவாக்கள் கபலாகும். இப்போ பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. அப்போ அந்த பிரச்சனைக்கு நம்ம வேற ஆட்ட போகாமல் நம்ம பிரச்சனையை நம்ம உள்ளார்த்தமாக கேட்கும்போது நல்லா கபல் செய்வான். நம்ம தான் உள்ளார்த்தமாக கேட்போம். நம்ம விளையாட்டை கேட்ட சொன்னோம்னா அவங்க வந்து அந்த உள்ளார்த்தம் அவங்கள்ட இருக்காது. அப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் உள்ளார்த்தமாக கேட்கும்போது நிச்சயமாக கபூலாகும். அது எப்படி அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லித்தரோம். அந்த குரான் வசனங்கள் சில வசனங்கள் இருக்குது, அதை நீங்கள் ஓதி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்ய இந்த இதே இருக்கிறோம். ரெண்டாவது சலவாத்து, சலவாத்து 100 தடவை ஓத சொல்கிறோம் காலை மாலை. ஏன்னா சலவாத்து ஓதும் போது அல்லாஹ் ரஹமத் நமக்கு இறங்குது. இதே இருக்கிற செய்யும் போது நம்ம உருவ பிரகாசமாகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் குரானை ஓதி உங்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனையாக சரிதான். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1,000,000 பேர் வந்து அவங்க பிரச்சனையாக சரியானதான் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அது சொல்லாதவங்க அதிகமானவர் அலஹம்துல்லா. அதே மாதிரி இதை இருக்கக்கூடிய இருக்கதான் செய்கிறாங்க விளங்காதவங்க. ஒரு தடவை நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு போய் செய்யும்போது இதெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அப்போ அங்கே உள்ள இமாம் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க உங்களுக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் பதில் கொடுத்தேன். எப்படி கொடுத்தோம்னு சொன்னோம்னா, ஒரு யூடியூப்ல பேசணும், அதாவது இந்த திக்ரி எதிர்ப்பவர்களுக்கு சவால் அப்படின்ட்டு, பதிலும் சவாலும். என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இது நான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த திக்ரை கற்றுக் கொடுக்க அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது பேரை உபயோகப்படுத்தி சொல்லும் பொழுது நபிசா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மன் கந்தம அழைய முத்தாமிதன் ஃபரேத்த பவோ மகாதமினார், யார் என் மீது வேண்டுமென்றே போய் சொல்கிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தை தேடிக்கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ நபிசுலாஸ்லாமே நான் போய் சொன்னேன்னு சொன்னால் நான் போகக்கூடிய நரகம்தான் சரிங்களா. அப்போது நான் வந்து இப்போ நபிசுலாஸ்லாம் அவங்களை வந்து சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், ருஹானி பேருக்கு அவங்களே கிடைக்கும், இதெல்லாம் நான் சொல்கிறேன் சரிங்களா. இது நம்மளும் வாங்கியிருக்கிறோம், என் நண்பர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ டெய்லி இப்போ நபிசுலாஸ்லாம் சந்திக்கக்கூட இருக்கிறாங்க, அதுக்கு இல்லை, இதெல்லாம் நிச்சயம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த புரியாத மக்களுக்கு விளங்க வைக்கிறது நான் சொன்னால் ஒரே வார்த்தை தான், நான் சொல்வது பொய்யாக இருந்தால், ஏன்னா என்னால் மக்கள் கிட்ட போகக்கூடாது இல்லையா, அதுதான் என்னுடைய பேசும் சக்தியும் எழுதும் சக்தியும் பிடுங்கி விடுவானாக 40 நாள் டைம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் யார் இதெல்லாம் பொய்னு சொல்கிறீங்களோ அவங்க இது மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இவர் அப்துல் காலம் சொல்கிறது பொய், அப்படி அப்படி அப்துல் காலம் சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்னுடைய பேசும் சக்தியும் என்னுடைய எழுதும் சக்தியும் எல்லாம் பிடுங்கி விடுவானா என்ன செய்யுங்க, வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன். இது வீடியோ போட்டு 1 வருஷம் ஆச்சு, இது எந்த பதிலும் இல்லை. அதுதான் இன்னும் நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நம்ம அதுக்கு நான் ஹக்கில் இருக்கேன், சத்தியத்தில் இருக்கேன். அதனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ்வுடைய உதவி, நம்ம இதில் இருக்கிறனால நம்ம ஷேக் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க, திக்ர் செய்பவர்கள் ஒரு காலம் ஏழையாக மாட்டாங்க. பல வகையில் பல உதவி என்னுடைய வாழ்க்கையில், எனக்கு மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள், பிள்ளைக்கு உண்டான பிரச்சனைகள், எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்க பார்க்க முடியும். எல்லா வகையிலுமே
அல்லாவுடைய கிருபை. இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா இந்த திக்ரி பழக்கத்தில் பேசிட்டு இருக்கேன். அப்படி அல்லாவுடைய கிருபையில நீங்களும் யாரெல்லாம் திக்ரி செய்றீங்களோ முழுமையான ஒரு உதவியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒன்று. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அது ஒரு ஆலிமாக இருக்கும் தாங்கள் இந்த இதயத்துக்களில் ஏதேனும் அதிசயங்களை கண்டுள்ளீர்களா? சிலவற்றை கூறுக. அதாவது இந்த இதயத்துக்களை பொறுத்தவரையும் ஆலிம் ஆலிம் இல்லை அப்படின்னு கிடையாது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஆலிம்கள் வந்து அலுவலா அவங்களுக்கு பெரிய சொத்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுல அதுலேயே அவங்க வந்து கவனம் செலுத்தி இருந்துருவாங்க. இதில் இந்த அவாம்கள் சொல்லக்கூடிய இந்த ஆலிம் ஆக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நமக்கு இதை இன்னும் அல்லாவுடைய அடையணுமே அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, இது இணைஞ்சு செய்வாங்க. அப்போது இதில் ஒரே சமயத்தில் ஆலிம் செய்யும் பொழுது அவருக்கு ரெண்டு நன்மை. ஒன்றாவது அவர் எல்மே நுபுவத்னு சொல்ல பெற்றுக்கிறார். எல்மே நுபுவத்துங்கிறது இந்த ஷரியத் அவர் படித்த அந்த கல்வி. நபிசாஸ்ல ரெண்டு இருக்குது. ஒன்று எல்மே நுபுவத் அதாவது ஷரியத் கல்வி இருக்குது. நூரே நுபுவத் அதாவது நூறுன்னு சொன்னால் ஒளி கல்வி. அதுதான் இந்த நம்ம செய்யக்கூடிய திக்ர். இந்த திக்ர் செய்யும்போது என்ன நடக்குன்னு சொன்னால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து ஒரு பச்சை ஒளி யாரெல்லாம் இந்த திக்ர் செய்யலாம் வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த யார் இந்த ஒரு ஆலயமாக இருந்து செய்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த அந்த காலத்துலலாம் எப்படி சொன்னால் ஆலிம்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு ஷேகை போய் சந்தித்து அவங்க காலநிலையில் இருந்து இந்த தஸ்கியாவை கற்றுக்கிட்டு தான் நினைச்சுவாங்க இந்த இந்த தீம்பணிக்கு வருவாங்க. அப்போது எப்படி பள்ளிவாசல் அந்த காலத்தில் இப்போ பிள்ளைகள் இருக்குதோ அது ஹான்காக்கள் திக்ர் சபையெல்லாம் பள்ளிவாசல் மாதிரி ஒவ்வொரு தெருக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் மறைஞ்சு போய் இப்போ குறிப்பிட்ட இடங்கள் தான் இருக்குது. இப்போ மெட்ராஸில் நம்ம ஷேக் வச்சுருக்காங்க. இது போல இருக்குது. அப்போது இந்த ஒரு ஆலிம் என்ன சொன்னால் இந்த தன்னுடைய அந்த ஆலிம் கல்வியை கற்றுக்கொண்டு இதையும் கற்றுக்கிட்டான்னு சொன்னால் நூறு நடனம் அவங்களுக்கு வெற்றிக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதனால நம்ம இந்த கல்வியை கற்றுக்கொண்டதுனால இதை நம்ம வந்து முழுமையை வழங்கிக்கிட்டோம். அலமதுல்லா அது முக்கியமான பயணம். மற்ற அற்புதங்களை விட என்ன அற்புதம்னு சொன்னால் ஒரு ஆலிமா இருக்கிறனால அலமதுல்லா நமக்கு இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்ததுனால நம்ம ஹக்கில் இருக்கோம் அப்படிங்கிற விளங்கிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதே படி பார்க்கணும். அதே படி அற்புதமாக கருதுறோம். இதனுடைய சகோதர ஒருத்தர் குறிப்பிட்டார், அபுதாஹிர் மௌலானான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான்னு சொன்னால், நான் இந்த திக்ருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அதுக்காக வேண்டியே நான் வந்து ஒரு ஆலிமா அது ஆலிம் கோர்ஸ் படித்தேன். ஏன்னா ஆலிம் கோர்ஸ் படிச்சுட்டு இதை வரணும், நம்ம தலை இதை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார். அதுக்காண்டே படித்தாரு. இப்போ மெரிய மிகப்பெரிய ஒரு லெவலில் இருக்கார் அப்தாரி மோரான் சொல்லிட்டு சிதம்பரத்தில் இமாமா இருக்கிறாங்க. அப்போது அதுதான் நம்ம விரும்புகிறோம். இந்த 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 ஆலிம் கல்வியோட நம்ம இதை செய்யும்போது நூறு நானூறு அதுதான் பெரிய அற்புதமாக நான் பார்க்குறேன். அது இன்றைய இளம் ஆலிம்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு தங்களின் அறிவுரை எதுவும் கூற விரும்புகிறீர்களா? நான் இபாதத்தில் இன்னைக்கு இபாதத்துன்னு எடுத்துக்கிட்டா தஹஜ்ஜுத் நவாஃபில் உதாரணமாக இஷ்ராக்கில் லோஹா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப இல்லாமலாக ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அது வாலிபர்கள்ட்ட அல்லது நடுத்தர வயதுள்ளவர்கள்ட்ட அவங்களுக்கு நீங்கள் இபாதத் சம்பந்தமாக அல்லது சாதாரண அறிவுரைகளுக்கு கூற விரும்புகிறீங்களா? அறிவுரை அப்படிங்கிறத விட அனுபவ உரை அப்படிங்கிறது சிறப்பு. சரியா? அனுபவம்னா என்னுடைய வாழ்க்கையை அனுபவம். அப்போ நம்ம வந்து இளமைங்கிறது வந்து பல வழியில் கொண்டு போகக்கூடிய அந்த இளமையாகப்பட்டது அந்த திக்ருக்கு செய்யும் பொழுது இதே திக்ருன்னு ஒன்று நமக்கு வந்து ஒரு ஒரு இறைவனுடைய தொடர்பை தரக்கூடிய நபியுடைய துவாவை தரக்கூடிய தான் இதே திக்ரு. நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அல்ல உபதேசம் அப்படின்னு என்ன சொன்னால் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அறிவுரை சொல்ல தேவை கிடையாருமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு நசிகர் என்னன்னு சொன்னால் இதே திக்ரை எல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும். ஆலிமாக இருக்கட்டும் சரிங்களா, வாழ்களாக ஆகட்டும், நீங்கள் காலை மாலை ஒரு 10 நிமிடங்கள் இந்த இதே திக்ரை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். என்ன காரணம் சொன்னால் அல்லாஹு தஆலா வெளிச்சமானவன், அவருடைய பெயரும் வெளிச்சமானது. அப்போ அல்லாஹ்ங்கிற திக்ரை நீங்கள் மூச்சில் செய்யும் பொழுது அது இந்த ரூவில் போய் கலந்து உங்களை ஒரு மாற்றங்கள் உண்டாகும். எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு உங்களோட செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனில் வந்து நீங்கள் சார்ஜ் போடாமல் வச்சுருந்தா நீ யூஸ் பண்ணவே முடியாது. சரிதானே? சார்ஜ் போட்டால் யூஸ் பண்ணுங்க இல்லையா, எவ்வளோ ஒரு அற்புதங்கள் காமிக்கிறது. அதே மாதிரி தான் இந்த இதே திக்ரு நீங்கள் செய்யும்பொழுது காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை. இப்போ நீங்கள் வந்து செல்ஃபோனுக்கு காலையில் ஒரு தடவை சார்ஜ் போடுங்க, மார்னிங் ஈவினிங் ஒரு சார்ஜ் போடுங்க. அது மாதிரி காலை மாதிரி சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் 10 நாள் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தெரியும் பார்க்க முடியும். எத்தனையோ மாணவர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு பையன் துபாயில் பேசினார், அவர் என்ன சொன்னார், அவருக்கு எல்லா பழக்கம் கஞ்சாடிக்கிறதுலேருந்து குடி பழக்கம் எல்லா பழக்கமும் இருக்குது. ஆனால் இந்த இதயத்துக்கு செஞ்ச பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால்,
அஜரத் நீங்க ஒரு வீடியோ போடுங்க அஜரத், எல்லா மக்களுக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன், என்ன இந்த திக்ரா போட்டது இந்த வாழ்க்கையை மாற்றிச்சு அஜரத் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லாம இப்ப பாக்குற மக்கள்லாம் வந்து இந்த இளைஞர்கள் வந்து போதையில அடிமையா இருக்கிறாங்க ரொம்ப. அதாவது ஒரு கணக்கெடுப்பு ஒருத்தர் குறிப்பிட்டாங்க, கோயம்புத்தூர்ல 40% இளைஞர்கள் நினைச்சிருக்காங்களா இந்த போதையில அடிமையா இருக்காங்களா. அப்போ இப்ப அப்போ இந்த மாதிரி உள்ள அவங்கள திருப்பி கொண்டதுக்கு ஒரு ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னா அந்த இதே இருக்கிறது தான். 10 நிமிஷம் காலை மாலை செய்யறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆளுங்களுக்கும் அவங்க பெரிய மிகப்பெரிய நபியுடைய வரத்து நம்பியான் சொல்லக்கூடிய பொக்கியத்தை வச்சிருக்கிறாங்க அந்த எளிமை. அதோட சேர்த்து இதே இருக்கிறோம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா 100 நாள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அவங்க ஒரு ஆளுமாவும் ஒரு இறைநேசராக வந்து மாறிட்டாங்கன்னு சொன்னா இந்த சமுதாயத்துக்கு மிக சிறந்த முறையில் என்ன செய்ய முடியும், அவங்க அந்த நல்ல ஒரு செயலை செய்ய முடியும். ஏன்னா இதே இருக்கிற செய்யும் பொழுது இவங்க பேசக்கூடிய இந்த வார்த்தையெல்லாம் இதயத்திலிருந்து இதயத்துக்கு போகும், அப்போதான் வந்து பலன் அளிக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகிறதுக்கு நம்ம துவாசிவோம். அது கேபிகே பிரைட் யூடியூப் சேனல் மிக பிரபலமாகி வருகிறது, அது பற்றிய தங்கள் கருத்து, அதனை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள்? அது கேபிகே பிரைட்ல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சனை இருக்கு, வீட்டுக்கு வீடு வாசப்படுகிறாங்க இல்லையா, அது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும் சரியா ஏழையா இருக்கட்டும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அதனால அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொன்னா நம்ம 3 விஷயங்கள் தான். ஒன்னு இதயத்துக்கு, நம்ம இதயத்தை வந்து நம்ம ஏன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு பிரச்சனை சொன்னால் அஜித்த போகிறோம் சரிங்களா, இல்லை வேற அதுக்கு சம்மந்தப்பட்டு போகிறோம், ஏன் அதை நம்ம செய்ய முடியாதா? அப்போ நம்மள்கிட்ட இப்போ உதாரணமாக ஈராக்கில் ஒருத்தர் இருக்கிறார் மாலா அலி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் இங்கே இருந்து மாலா அலின்னு அடிச்சிங்கன்னா யூடியூப்ல வரும். அவர் எப்படி சொன்னால் அவங்க வாய் பேசாதவங்க போய் நான் சொன்னால் அவர் துவா செய்வார், ஒவ்வொரு குரான் ஓதுவார், அவங்க வாய் பேசுவாங்க. காது கேட்காதவங்க போனான்னு சொன்னால் அவர் குரான் ஓதுவார், காது கேட்கும். கண் தெரியாதவங்க அதுவே பிறவிலே கண் தெரியாதவங்க அவங்க போகும்போது குரான ஓதுறாரு, அது என்ன கண் தெரியுது. அதுவே எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் சரியாகுது, என்ன காரணம், அந்த குரான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உருவாகப்பட்டது பிரகாசமா இருக்குது. அந்த பிரகாசத்தை நாம் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னோம்னா நாமும் குரான் ஓதும் போது எஃபெக்ட் பண்ணுவோம். அப்ப அந்த பிரகாசி தரக்கூடிய ரூஹுக்கு சக்தியை கூடியதுதான் இந்த இதே இருக்கிற கல்வி. நம்ம எல்லாம் மூச்சில் ஆனாலும் சொல்லக்கூடிய நான் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி இதை காலையில 10 நிமிஷம் சாயந்தரம் 10 நிமிஷம் செஞ்சுட்டு நீங்கள் 100 தடவை சலாவாத் ஓதணும். ஏன்னா சலாவாத் ஓதும் போது அல்லாஹ்வுடைய 1 தடவை சலாத் ஓதுனா அல்லாஹ்வுடைய ரஹமத்து 10 தடவை இறங்குது, 100 தடவை சலாத் ஓதுனா 1000 தடவை இறங்குது. அப்போ காலை மாதிரி 100 தடவை ஓதும் போது 2000 தடவை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குது. அப்போ உங்கள் உருவுக்கு அது கிடச்சி போயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குரானுடைய உங்களுக்கு என்ன பிரச்சனையா, யாராவது திருமண தடையா அல்லது வியாபாரத்தில் கஷ்டமா அல்லது ஜின்னுடைய பிரச்சனையா சேவனை பிரச்சனையா அல்லது பிள்ளைங்க சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை கணவன் மனதில் பிரிஞ்சு வாழ்ந்துட்டீங்களா, கணவன் உங்களுக்கு கோபப்படுறாரா, இது எல்லாத்துக்குமே தீர்வு குரான் இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் போட்டிருக்கோம். அந்த டாபிக்கை நீங்கள் போய் இந்த கேபிகே பிரைட்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் கேபிகே பிரைட்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் யூடியூப்ல என்னுடைய சேனல் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 400 மேல வீடியோ இருக்குது. நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க தேடி எடுத்து அதைப்படி நடந்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் 100க்கு 100 இன்ஷால்லாம் அல்லாஹ் ஷிஃபா தருகிறான். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ மக்கள் இருக்கு, 1000க்கணக்கான மக்கள் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, சொல்லாதவங்க அதிகமான பேர். அதனால இன்ஷால்லாம் அது மாதிரி மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக, அதாவது அவங்களுடைய பிரச்சனையை தாங்களே தீர்த்து கொள்ளக்கூடியதாக ஒரு வழிகாட்டல் தான் இந்த கேபிகே பிரைட் சேனல் இருக்குது. மக்கள் நன்மை அடைஞ்சிட்டு இருக்காங்க இன்ஷால்லா, எல்லா மக்களுமே சந்தோஷமா இருக்குங்கிறது நம்முடைய நோக்கம். அல்லாஹ் கபூல் செய்வாங்க. திக்ருடைய முன்னேற தாவா பணி சிரமமாக இல்லையா? திக்ர் அப்படி என்னதான் தங்களுக்கு தந்து விட்டது? முழு நேரமா இப்போ திக்ருலேயே இருந்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சந்திச்சு தாங்க அதுக்காக வேண்டி எந்த விதமான தனிப்பட்ட ஒரு ஆதாயமும் பார்க்காம இப்படி திக்ருலேயே இருக்கிறது என்னதான் அந்த திக்ரு தந்துருச்சு வாழ்க்கையில? அல்லாஹ் அக்பர், இது வந்து ஒரு சிறந்த கேள்வி, பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாமே திக்ரு தருது. எது தரல, என்னை படைத்தவன் அல்லாஹ், அவருடைய பேரை சொல்லக்கூடிய பாக்கி தல்லா கொடுத்தானே, இதை விட என்ன எனக்கு வேணும் சொல்லுங்க. அல்லாங்கிற பேரை இந்த இதயத்தில் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானல்ல அல்ஹம்துலில்லா, இது இது மிகப்பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு நான் அற்புதமாக கருதுறேன். ஏன்னு சொன்னால் இதுதான் இம்மையிலேயும் வெற்றி மறுமையிலேயும் வெற்றி, இம்மையிலேயும் வெற்றி மறுமையிலேயும் வெற்றி. மறுமையை வந்து கபூரில் இது வெற்றி தரக்கூடியது, இது மறுமையுடைய நம்முடைய கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது அந்த நன்மையுடைய எடையை அதிகப்படுத்தக்கூடியது, கேள்வி கணக்கு லேசாகக்கூடியது. சிராத்து முஸ்தகி பலத்தை நம்ம திக்ரு செய்யாமல் உருவாகப்பட்டது பிரகாசமரணால எல்லாரும் நடந்து ஓடி போவாங்க, இது மின்னல் வேகத்தில் கடக்கூடியது.
மர்மையுடைய அத்தனை நன்மை தரக்கூடியது. நபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு பெற்று தரக்கூடியது சரிங்களா. மர்மையுடைய அத்தனை தரக்கூடியது இந்த இது உலகத்திலையும் அல்லாஹ்வுடைய நான் அல்லாஹ் என் கூடவே இருக்கிறான் என்ற தன்மை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ் கூட இருந்துச்சுன்னா எதை பற்றி கவலைப்படுறீங்க நீங்க? ஒன்றே கவலைப்பட தேவையே கிடையாது. அப்படியே அந்த தன்மை நமக்கு இருக்கிறனால அல்லாஹ் என்னை கொண்டு வேலை வாங்கிட்டு இருக்கான். எனக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நாம ஜீரோ, அல்லாஹ் ஹீரோ. அல்லாஹ் தான் எல்லாம் நினைப்பாட்டிட்டு இருக்கான். எனக்கு இருக்க சம்மந்தம் கிடையாது. எல்லாம் வந்து என்ன வேலை வாங்கிட்டு இருக்கான். உதாரணமா ஒரு உதாரணம் எப்படி சொன்னா, ஒரு பம்பு இருக்குது, அந்த பம்புலேயே தண்ணி வந்துருக்குன்னு சொன்னா, அந்த பம்புக்கு தண்ணிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? தண்ணி பூமியில நல்லா கொண்டு வரான். அது பம்பு வந்து ஒரு காரணம் அமையுது. அதுபோல என்ன நம்மளை வந்து அல்லாத்தால ஒரு காரணம் அமைத்து கொண்டு அல்லா வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான். எதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. அதுவும் இல்லை, அல்லாவுக்கு எல்லா போகணும். இதுல இதன் காரணமாக அல்லா தானா யாரா இருக்கலாம் வந்து பெரிய துணி அடியார்கள் அங்கங்க இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால அதை நம்மளை வைத்து வேலை வாங்கிட்டு இருக்கான். நம்மளை வந்து அல்லா தான் இந்த இல்ல உள்ளத்துல போடுறோம்னு அவன் தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லக்கூடிய நல்லதான். அதுபடி அல்லா என்னை வாங்கிட்டு இருக்கான் தான் நான் உணர்ந்திருக்கேன். மற்றபடி அப்துல் காதர் இஸ் ஜீரோ, அல்லா இஸ் ஹீரோ. அல்லா தான் வேலை வாங்கிட்டு இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். ஹசரத் தங்களுடைய ஷேக் நம்முடைய ஷேக் முஹம்மது மாலிதான் பரக்காத்துவும் அவர்களை பற்றி எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அல்லாஹ் அக்பர். அதாவது நான் ஷேகை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சிம்பிள் என்ன தெரியுமா? ஒன்மை நார்மி அப்படிமே. ஒன்மை நார்மி. நான் அவங்க துபாயில வேலை செய்யும் பொழுது வேலை செய்கிறாங்க, இந்த திக்ர கத்துக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஆன்மீகமான முறையில் அவங்க வந்து ஹலீஃபா நியமிக்கிறாங்க. அது நியமித்த உடனேயுமே அவங்களுக்கு இந்த நீஸ்வர் பெரிய ஷேக்கு போயிட்டு அவங்களும் வந்து வெளிப்படையான முறையில் ஹலீஃபா நியமிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறாங்க, வெளிப்படையான முறையில் ஷேக்னு செய்கிறாங்க. இந்தியாவோட ஹலீஃபா நியமிக்கிறாங்க பெரிய ஷேக். அப்போது அவங்க என்ன செய்யலாம், இதுக்காக தங்களை வேலையை விட்டுட்டு வர்றாங்க. வந்து கிட்டத்தட்ட இப்போ 38 வருடங்களாக இந்தியா முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இந்தியா முழுவதுமே தனிப்பட்ட ஒருவராக இருந்து இந்த வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 10,000 மணலை உருவாக்கியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, சாதாரண மாணவர்கள் அல்ல, படித்தரம் வாங்கிய மாணவர்கள், விலாயத்து பெற்ற மாணவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து தர்பார்ல அமர வைத்து ருஹானி பெயர்த்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை விட என்ன அவங்களை பத்தி சொல்ல எனக்கு தெரியல. ஆனா இது எல்லாம் செய்யறது தனிப்பட்ட முதல்ல அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. உண்மை நார்மி. அல்லாஹ் சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி, நபி இப்ராஹிம் பத்தி சொல்றான், உம்மத்தன் வாஹிதா அப்படிமா. ஒரு உம்மாவுடைய வேலையை அவங்க தனிப்பட்ட முறையில செஞ்சாங்க. இப்ப இந்த காலத்துல நம்ம ஷேக் முகமது மாலிக் தாமத்துல பிறகு அவங்க நினைச்சாங்க அந்த மாதிரி. ஏன்னா இப்போ நீங்க பாருங்க, ஹைதராபாத் போவாங்க, தனியாக தான் போவாங்க. இப்போ இந்த வயசுலையும் வயசான வயசு குச்சி கொடுத்தா போறாங்க, தனியாக தான் போறாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், இப்போ ஒரு ஷேக் போகும்போது பல கூட்டம் போக பின்னாடி. இப்போ தாவாவுக்கு போகும்போதுலாம் தனியாக போயிட்டு தனியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு நீண்ட பாக்கியத்தையும் நிறந்த ஆயுசையும் கொடுத்து, நீண்ட ஆயுசை கொடுத்து இன்னும் அதிகமான இந்த மக்களுக்கு இந்த பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய அவ்வளோ ஆக்கியவர்கள்லாம் அனுபவிப்பானாக. அவங்க மூலமாக எத்தனையோ பேர் படுத்து நடந்திருக்காங்க, நிமிஷாசனுடைய தர்மம் அமர்ந்திருக்காங்க. ஒவ்வொருவருமே என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்கள சந்திக்கணும். இன்ஷால்லா வரக்கூடிய ஜனவரி 15, 16, 17 வருடாந்த இசிமா நடந்துகிட்டு இருக்கு, நடக்குது இன்ஷால்லா. அதில் வந்து நீங்கள் வந்து இன்ஷால்லா தாராபுரம் சிராஜ் மோனாவோட அதை கான்ட் பண்ணிங்க சொன்னால் நம்பர் சொல்லுங்க. 9655-086-083. இன்னொரு நம்பரு புதுக்கோட்டையில் பஷீர் அகமது இருக்காங்க, 99-65-95-7141. அதே மாதிரி மெட்ராஸில் இலியாஸ் பை இருக்கிறாங்க, அவங்க நம்பர் வந்து 98-40-92-59-49. 9840-92-59-49. இந்த இடத்துல இவங்ககிட்ட பே இவங்ககிட்ட கனெக்ட் பண்ணிங்க சொன்னால் அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க எப்படி அங்கே வர்றதுன்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா அவசியம் வாங்க, ஷேக சந்திங்க இன்ஷால்லா. அவங்களுடைய பறக்கத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்ஷால்லா. சரி, தாங்க அலந்தலா நம்ம பேட்டியினுடைய நினைவுக்கு வந்துட்டோம். சேர்த்து தங்களுடைய தனிப்பட்ட எதுவும் கருத்துக்கள் மக்கள்கிட்ட நீங்கள் பகிர நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் மனதுக்கு இருந்து வேறு எதுவும் இருக்குன்னா தங்க சொல்லலாம். சார், நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், அன்றிலிருந்து இந்த வருடமோ, அதாவது எல்லாருமே இந்த எதுக்கிற செய்யுங்க, ரொம்ப அவசியமான ஒன்று. இது வந்து இம்மை மருமைக்கு விட்டு தரக்கூடியது இது திக்ரு. அதனால் ஆரம்பத்தில் 10 செய்யுங்க, அதுக்கப்புறம் 10 நாள் 10 செய்யுங்க, அப்புறம் 2 10 வந்து 20, 3 10 30 காலை மாதிரி திக்ரு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு உங்களுடைய தேவைகள் அல்லாட்ட கேளுங்க, நிச்சயமாக எல்லாம் கொடுப்பான்.
அதே மாதிரி காலை மாலையில் நீங்கள் 100 செலவாத்து கட்டாயம் ஓதுங்க. உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு குரானில் இருக்குது, அதை நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். எல்லா மக்களுக்கும் இதை பகிருங்க, எல்லோரும் தேவைப்படுது, எல்லாருக்கும் நீங்கள் இதை கொடுங்க, எல்லோரும் சொல்லுங்கள், இந்த விஷயத்தை சொல்லுங்கள். எல்லாருமே சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். அல்லா தாலா இமை மறு வெற்றி நமக்கும் உங்களுக்கும் இந்த அழகான முறையில் இந்த பேட்டி அடித்த மௌலானா சிராஜி மௌலானா அவர்களுக்கும் அல்லாஹ் கிருப்பானாக வாக்குமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி. வலைக்கம் அஸ்லாம் ஹசரத். அல்ஹம்துலில்லாஹ் ஹசரத் அவர்களோடு நாம் மிகுந்த நல்ல பயனான நேரங்களை நாம் செலவழித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஹசரத் அவருடைய ஒவ்வொரு சொல்லிலும் நமக்கு நிறைய பயன்கள் உண்டு, அதில் நிறைய படிப்பினைகள் உண்டு. நாம் அதனை எடுத்துக்கொள்வோமாக நமது வாழ்விலே. தொடர்ந்து இது போன்று நல்ல இறைநேசர்களை தொடர்ந்து பேட்டி காணக்கூடிய பாக்கியத்தை, நல்ல மார்க்கத்தினுடைய பற்றாளர்களை பேட்டி காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அவர்களுக்கு தந்து புரிவானாக. இந்த வீடியோவுக்கு கீழே கேபிகே பிரைட் சேனலினுடைய லிங்க் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் போய் கேபிகே பிரைட் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். கேபிகே பிரைட்டில் இன்ஷா அல்லாஹ் சாதியா மீடியாவினுடைய லிங்க் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா நம்முடைய வாழ்வை அழகாக்குவானாக. ஹசரத் அவர்களுக்கு நாம் மீண்டும் ஒரு முறை ஜஸாகல்லாஹ் செய்து சொல்லிக் கொள்கிறோம். ஹசரத் அவர்கள் தங்களுடைய பணிகளுக்கு மத்தியிலே என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோவை ஹசரத் அவர்கள் கொடுத்தார்கள், இந்த பேட்டியை தந்தார்கள். அல்லாஹ் ஹசரத் மூலமாக மேலும் பல நல்ல வேலைகளை அல்லாஹ் அந்த உலகத்திலும் வறுமையிலும் அல்லாஹ் வாங்கி அருள்புரிவானாக. நமது ஷேக் முகமது மாலிக் அஹமத் காத்தகம் அவர்களுடைய நல்ல பார்வையின் கீழாக என்றென்றும் அவர்களுடைய துவாவிற்கு உரித்தான உறுதியன்களாக அல்லாஹ் நம் அவர்களை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு விஷயம், எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய அனைவருமே பிள்ளை கேபிகே பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மௌலானாவுடைய சாதியா மீடியான்னு சொல்லிட்டு இருக்குது, அதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல விஷயம் வந்துட்டு இருக்கும். அல்லாஹ் கிருபை செய்வாங்க.